ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, தமிழக அரசு வேலைவாய்ப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்க அலுவலக உதவியாளர் பணி வந்து சூப்பரான போஸ்ட் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. 8வது வகுப்பு தேர்ச்சியானவங்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசு பணி, தேர்வு கிடையாது, கட்டணம் கிடையாது, நேரடி பணி நிமிடத்தில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு. இதற்கான மாதச்சம்பளமாக 15,900 ரூபாயிலிருந்து 63,200 ரூபாய் வரைக்கும் சேலரி கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான பேசிக் பே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கையில் கிடைக்கிற ஒரு சேலரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 25,000 இருந்து 27,000 ரூபா வரைக்கும் கிடைக்கும் கையில் ஃபஸ்ட் மந்த் சேலரி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி அப்ளை பண்ணணும், யாரெல்லாம் தகுதியானவர்கள் என்ற முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே டெலிகிராம் குரூப் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஆஃப் அந்த போஸ்ட், என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போனால், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அலுவலக உதவியாளர், லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ விட்டுங்க. நேம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழில் எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்பா பேர், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, அது செல்ஃப் அட்டஸ்டடாக இருக்கணும். அதாவது 10th 12th முடிச்சிங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். டிகிரி முடிச்சவங்க டெஃபினட்டாக அப்ளை பண்ணாதீங்க, அதுக்கு வாய்ப்பு கிடையாது கிடைக்கிறதுக்கு. மினிமம் ஸ்டடி வந்து பார்த்திங்கனாக்கா இங்கிலீஷ் மீடியமாக தமிழ் மீடியமான்றது கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல்டானா ஓபிசி எஸ்சி எஸ்டியான்னு கேட்குறாங்க. எக்ஸர்வீஸ்மெண்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, உங்களுக்கு எனி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கொடுங்க, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனி அதர் டீட்டெயில், நான் எதனா வேறு கோர்ஸ் முடிச்சிருக்கேன் சார், டிசிஏ, அதாவது டிசிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கேன் சார், வேறு டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கேன் சார், ஷார்ட்ஹேண்ட் முடிச்சிருக்கேன் சார், எதனா முடிச்சிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயிலை சொல்லிவிட்டு அதுக்கான ஜெராக்ஸ் காப்பி வைக்கிற மாதிரி இருக்கும், சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு. அட்ரஸ் கம்யூனிகேஷன், உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ் என்னவோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் அண்ட் ஸ்டேஷன் வந்து எந்த இடத்துலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அந்த டேட்டு, இன்றைக்கி டேட் என்னன்றதை மென்ஷன் என்றைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அந்த டேட்டு, சிக்னேச்சர் போட்டுங்க. இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. கல்லூரி கல்வி இயக்கம், கல்லூரி சாலை, இவிகே சம்பத் மாளிகை, 9வது தளம், சென்னைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அலுவலக உதவியாளர் பணி கேட்டிருக்காங்க. மொத்தம் இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9/3/2022 தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதம் 9வது தேதியோட முடியுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உரிய விவரங்களுடன் சான்றிதழ்களுடன் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிற சொல்லி கொடுத்துருக்காங்க. காலி பணியில் மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 8 போஸ்ட்டு கிட்டே கேட்டிருக்காங்க. இதுக்கான தகுதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8வது வகுப்பு தேர்ச்சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி, அதை ஃபில்லப் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அங்கே இந்த கொடுத்துருக்க அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வயது வரம்பு பார்த்தீங்கன்னாக்கா 18 முதல் 32 வயசு சொல்லி கொடுத்துருக்காங்க. அனைத்து வகுப்பினருக்கும் எஸ்சி, எம்பிசி, பிசிக்கு வந்து 18 முதல் 32, எஸ்சி எஸ்டிக்கு 18 முதல் 35 வயசும் சொல்லி கொடுத்துருக்காங்க. வயது வரம்பு சலுகை வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கால்குலேட் பண்ண நினச்சிங்கனாக்கா 1/12/2021 பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணோம். இந்த 8 போஸ்ட்டும் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்றது டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். இது பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அவங்களோட அஃபிஷியல் வெப்பேஜ் லிங்க்கு, நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.